மயிலுக்கு பயந்து மூங்கில் காட்டிலிருந்து குடியிருப்பு பகுதியில் புகுந்த 10 அடி நீள சாரைப்பாம்பை தீயணைப்பு துறையினர் மீட்டு பாதுகாப்பாக வனப்பகுதியில் விட்டனர். நாகை மாவட்டம் நாகூர் அருகே வடக்கு பால்பண்ணைச்சேரியை சேர்ந்தவர் பாஸ்கரன். இவரது வீட்டின் அருகே தனியாருக்கு சொந்தமான மூங்கில் தோட்டம் அமைந்துள்ளது. இங்கு ஏராளமான நல்ல பாம்பு மற்றும் சாரை பாம்புகள் உள்ளது. இந்த பகுதியில் அவ்வப்போது மயில்கள் நடமாட்டம் அதிகமாக காணப்படுவதால் பாம்புகள் அங்கிருந்து தப்பி குடியிருப்பு பகுதிகளில் தஞ்சமடைய தொடங்கியுள்ளது. 11 மாதங்களில் இந்த பகுதியில் சுமார் 10க்கும் மேற்பட்ட பாம்புகளை தீயணைப்பு துறையினர் மீட்டு வனப்பகுதியில் விட்டுள்ளனர். இந்த நிலையில் இன்று மயிலுக்கு பயந்து குடியிருப்பு பகுதியில் சுமார் 10 அடி நீளமுள்ள சாரை பாம்பு தஞ்சமடைந்தது. இதனை கண்ட பாஸ்கரனின் மனைவி வசந்தி அலறி அடித்து வெளியே வந்து கூச்சலிட்டார். இதனைத் தொடர்ந்து தீயணைப்பு துறையினருக்கு தகவல் கொடுத்ததின் பேரில் அங்கு வந்த தீயணைப்பு மற்றும் மீட்பு துறையினர் பாம்பு பிடிக்கும் நவீன கருவி மூலம் 10 அடி நீள சாரை பாம்பை லாபகமாக பிடித்து சாக்குப்பையில் அடைத்து பின்னர் வனப்பகுதியில் பாதுகாப்பாக விட்டனர். தொடர்ந்து பாம்புகளின் அச்சுறுத்தல் அதிகம் உள்ளதால் மாவட்ட நிர்வாகம் தனியாருக்கு சொந்தமான மூங்கில்களை வெட்ட உத்தரவிட்டு தங்களை பாதுகாக்க வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளனர். முகக்கவசம் கட்டாயம். கைகளை அடிக்கடி சோப்பால் கழுவவும். 6 அடி இடைவெளி அவசியம். கூட்டங்களை தவிர்க்கவும். உங்கள் வீடு அலுவலகங்களை காற்றோட்டமாக வைக்கவும். 15 வயது மேற்பட்டவர்களுக்கு தடுப்பூசி கட்டாயம். கொரோனாவை வெல்வோம்.